துப்புச்சிக்கு துப்புச்சிக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 3 வீட்டுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்கள் நான் அழகாக அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி முக்கியமான டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுக் 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 எலிமினேஷன் டே. எலிமினேஷன் டேனால் வார வாரம் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மக்களால் ஓட்டு போடப்பட்டு வெளியில் அனுப்பப்படுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி யார் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவராலும் வந்து ரொம்பவே பேசப்பட்ட அந்த சாண்டி மாஸ்டர் தான் வந்து வீட்டை விட்டு வெளில போகிறாரு. சாண்டியை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர சோகமான ஒரு நியூஸ் தான். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே இருந்தப்ப இந்த பிக் பாஸ் சீசன் 3 சீரீஸே வந்து நல்ல சூப்பராக ரீச் ஆனதுக்கு நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஒரு காரணம் வந்து சாண்டி மாஸ்டர் தான். ஏன்னா அவரோட அந்த டைமிங் சென்ஸு, காமெடி, எல்லோரையும் ஜாலியாக வச்சுக்கிற விதம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான். யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸுமே வந்து நிறைய இடத்துல இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாண்டி எப்படி வெளியில் போனாலும் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் மேலே பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே இல்லை எல்லாருக்குமே. சாண்டி வந்தாலே ஓட்டு போடுவாங்க எல்லோரும், அதுவும் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். உள்ளுக்குள்ளே ஏதாவது பாலிட்டிக்ஸ் நடக்குதோ அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ சாண்டி தான் இந்த வாரம் வெளியில் போயிருக்காரு. இந்த வீடியோவில் சாண்டியோட பர்சனல் லைஃப், கெரியர், அவர் எப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆனார், அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் யூடியூப்பில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரிமைண்டர் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விஷயம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே குஞ்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நான் வந்து இப்போ சொல்கிறேன், சாண்டி நம்மள மாதிரி ஒரு ஜாலியான ஒரு லோக்கல் பையன் தான். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் பயங்கரமாக டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறத ஒரு கனவாக இருந்துச்சு. நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்து டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் ரீச் பண்ணார். நிறைய இதில் சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டேஜில் போய் ஆடுவேன், ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க, மழை வெயில்லாம் பார்க்காம ஆடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு தேவை ஆடணும் அப்படிங்கிறதான் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா எப்படியும் வந்து அந்த மானாட மயிலாட அப்படிங்கிற அந்த டான்ஸ் சீசனில் கொரியோகிராஃபராக வாய்ப்பு கிடச்சி அதில் பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் கலா மாஸ்டரோட ஆஸ்தான பெர்ஃபார்மராக ஆகிட்டார். கலா மாஸ்டர் எங்கே இருக்காங்களோ எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து சாண்டியும் இருப்பார். அந்த அளவுக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடியவர். ஏன்னா அவரோட கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாகவே பழகுவார், எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல். இதுதான் அவரோட ப்ரொஃபஷனல் கெரியருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவர் என்ன தான் வந்து ஒரு கொரியோகிராஃபராக இருந்தாலும் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீடியா உள்ள டான்ஸ் மாஸ்டர் கார்டு எடுத்து கொடுத்தவர் நம்ம எஸ்டிஆர் தான். அவரும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சந்தனத்தோட கெரியர் கிராஃப்லாம் வந்து அவர் தான் அமைச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி சாண்டிக்கும் டான்ஸ் மாஸ்டர் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் வாலு படத்துக்காக வாங்கி கொடுத்தாரு. அந்த படம் முடிச்சதுக்கப்புறமா நிறைய படங்கள் வந்து சாண்டி கொரியோ பண்ணார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே கொரியோ பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து கோமாளி அப்படிங்கிற படத்துக்கும் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நிறைய படங்கள் கொரியோகிராஃப் பண்ணார். இவரோட முக்கியமான ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டான்ஸில் இந்த காமெடி கலந்து ப்ளஸ் அந்த மியூசிக்கே வந்து காமெடியை எடிட் பண்ணுற ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா நம்ம பிரபுதேவ மாஸ்டரோட பேட்டர்னும் அதுதான் கிட்டத்தட்ட. இந்த காமெடி கலந்து ஜாக்கி ஜான் ஸ்டைலில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் சாண்டியோட தனித்துவம் என்னென்னா, இவர் ஆடுற சாங்கை இவரே உட்காந்து எடிட் பண்ணுவார். அது இவரோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த 2 சீசன் பிக் பாஸை வந்து கலாச்சி இவர் தான் டான்ஸ் போட்டார். இந்த வாட்டி இவரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனார். ஆனால் எப்படியும் ஃபைனலில் வந்து சாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் மக்களும் வந்து விரும்புகிறாங்க. இதுதான் வந்து இவரோட பர்சனல் கெரியர். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இடத்துல ரீச் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வந்து பயங்கர ஜாலியாக எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். குறிப்பாக முகநக நட்பது நட்பன்ற நெஞ்சம் தகநக நட்பது நட்பு, அந்த நட்புக்கு எதிர்த்து கரெக்டாக ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருந்தாக்கா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்டியும் கவினும் தான். கவினை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம சாண்டி இருந்தார். என்னதான் பிரச்சனை வந்தாலும் கவினை சேவ் பண்ணுற மனநிலே இருந்தார். இது கொஞ்சம் செல்ஃபிஷ்லாம் கிடையாது, ஏன்னா கவினை சேவ் பண்ண முறை தான் முகினியும் பண்ணார், முகினை பண்ண முறை தான் தர்ஷனும் பண்ணார். யார் யாரெல்லாம் நியாயமாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சாண்டியோட சப்போர்ட் எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. பார்க்குற ரசிகர்களையும் வந்து நிறைய பேர் பிக் பாஸ் பார்க்க வச்சார். ஒரு ஒரு எபிசோட்லேயும் வந்து யாரெல்லாம் நம்ம கலாய்க்கணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் பங்கமாக கலாய்ச்சது சாண்டி தான். சும்மா இருந்த சாண்டியை சொரிஞ்சு விட்ட மாதிரி மதுமிதா நடுவில் ஒரு சண்டை போட்டாங்க, அந்த சண்டையிலையும் விட்டு கொடுத்து தான் போனார் சாண்டி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்காக விட்டு கொடுத்துருக்காரு. தலைவர் டாஸ்க்காக இருக்கட்டும், மற்ற டாஸ்க்காக இருந்தால் கூட அவர் என்றைக்குமே வின் பண்ணும் அப்படிங்கிற மூடில் இல்லாமல் ஒரு ஜனரஞ்சகமாக ஹியூமனிட்டியாக நடந்துட்டார். இது வந்து சாண்டியோட ஒரு கேரக்டரோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து அவரோட பர்சனல் லைஃப் அண்ட் பிக் பாஸ் யூடியூப்ல நடந்த விஷயம். இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்டி வெளியில் எப்படி இருப்பாரோ அப்படி தான் உள்ளே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்க்குறப்பையும் வந்து அதை தான் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. சாண்டி எந்த ஒரு இடத்துலையும் நடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பிக் பாஸுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சாண்டி ஹீரோ ஒரு படம் பண்ணுவார், இவனை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அண்டில் தன், இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் நான். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.